அடுத்தது வெப்சைட் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்ப்போம். வெப்சைட் மெயின்டெனன்ஸுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பிளகின் என்றால் மினேஜ் டபிள்யூபி அப்படின்ற இந்த பிளகின் தான். இந்த பிளகினை பார்க்குறதுக்கு முந்தி வெப்சைட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எந்த ஒரு முக்கியமானது என்று உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஸ்டெட்டிக் வெப்சைட்டாக இருந்தாலும் கூட அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி முடிஞ்ச பின்னால் அப்பப்போ உள்ளுக்கு போய்த்து அந்த பிளகின் அப்டேட், தீம் அப்டேட், இது மாதிரி விஷயங்களையும் வேர்ட்ப்ரெஸ் அப்டேட் ஆகும் இந்த விஷயங்களையும் பார்த்து செக் பண்ணி கொள்வது நல்ல. ஏண்டா அப்படியே விட்டாண்டா சில நேரம் ஏதாவது பக் ஆகி க்ரேஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் யார் சரி பேம் பண்ணவோ அல்லது ஹேக்கிங் சம்மந்தமாக ஏதாவது நடக்கவோ சாதாரணமாக ப்ளாக் ஆர்டிக்கல் உண்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் யாராவது பேட் கமெண்ட்ஸ் பண்ணோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்குறது செக் பண்ணுறதெல்லாம் ஓனர் அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்றதால கட்டாயமாக வெப்சைட் ஒன்று மெயின்டைன் பண்ணி ஆகணும் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் கூட. இப்போ வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பிளகின்ஸ் இது, அதில் முக்கியமாக யூஸ் பண்ணுறது ஈஸியானது ஃப்ரீயானது மெனேஜ் டபிள்யூபி அப்படின்ற இந்த பிளகின். இது வந்து ஒரு ஹோஸ்டிங் கம்பெனி ஒன்றால் தான் கொடுக்குறாங்களாக்கி. இந்த பிளகினை பொறுத்த வரைக்கும் நிறைய வெப்சைட்டை ஒரே டேஷ்போர்டில் மெயின்டைன் பண்ணேலும். உதாரணமாக நான் ஒரு டிசைனராக இருந்தேன்டா, நான் இது வரைக்கும் என்ன எத்தனை கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிடணும் அந்த எல்லா கிளைண்ட்டை வெப்சைட் இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணி அந்த பிளகினையும் இந்த managewp.com அப்படின்ற வெப்சைட்டையும் கனெக்ட் பண்ணினண்டா அந்த ஒரு டேஷ்போர்டு உள்ளுக்கே எங்களுக்கு எல்லா வேலைகளையும் ஈஸியாக பார்த்து செஞ்சு கொள்ள இயலும். அந்த வெப்சைட் உள்ளுக்கு இப்போ போய்த்து பார்ப்போம். managewp.com அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் லொகின் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய இமெயில் அட்ரெஸ்ஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன் பண்ணி கொள்ளையிலும். உள்ளுக்கு போனால் நாங்கள் என்ன வெப்சைட் எல்லாம் லிஸ்ட் பண்ணிடுறோமோ எல்லாமே வரும். சரி, இதுவரைக்கும் நான் கொஞ்சம் வெப்சைட் தான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட் தான் இங்கே லிஸ்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு வெப்சைட்டையுமே எனக்கு டிரெக்டாக போய்த்து பார்த்துக்கொள்ளுவோம் மேலும். இங்கேருந்து அந்த டேஷ்போர்டு உள்ளுக்கு டிரெக்டாக போகும் மேலும், அல்லது வெப்சைட்டை சைஸ், பேக்கப், வெப்சைட் அப்டேட் பண்ணுறது, செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ், ஸ்பீட், அப் டைம், இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். முக்கியமாக இதில் ஒரு வெப்சைட்டுக்கு கிளைண்ட் ஏதாவது எப்படி வெப்சைட் ரன் ஆகுது அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு கிளைண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனை இங்கே வச்சுக்கிறாங்க. அது ப்ரீமியம் ஆப்ஷன் தான். ப்ரீமியம் இல்லாமல் ஃப்ரீயாக வாங்குறேன்டா ஓட்டமாக்கோடு வரும்ட்டு இங்கே போட்டிக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணி கிளைண்ட் ரிப்போர்ட் எப்படி வரும்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு கிளைண்ட் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு சில டீட்டெயில்ஸ் கேட்குது. அந்த ஃபார்மேட் விஷயங்கள் எல்லாம் கொடுத்தோம்டா கஸ்டமைஸாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். அங்கே தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்தேன்டா ப்ரிவியூ பார்த்துக்கொண்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள மேலும். டவுன்லோட் எஸ்பிடிஎஃப் கொடுத்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் எப்படி எங்கள்கிட்ட ரிப்போர்ட் வந்திருக்குதுண்டு. இதில் வெப்சைட் கேஆர் ரிப்போர்ட் அல்மைதான் டோட்டல் கே, அதில் ஸ்க்ரோல் பண்ணி போனால் கொடுத்த லொகோ வந்திருக்குது. மேலே அல்மைதான் டோட்டல் கேண்டு அவனோட வெப்சைட் அட்ரஸ் வந்திருக்குது. கீழே நான் கஸ்டமைஸாக டைப் பண்ணின மெசேஜ், அதுக்கு கீழே போகணுண்டா பேக்கப் டீட்டெயில்ஸ், அப்படி தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு வந்து இந்த வெப்சைட்டை ஹோம் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டுக்குது. இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி தரும். இதில் முக்கியமாக ஒரு கிளைண்ட் ஒருத்தர் ரிப்போர்ட் கேட்டாருண்டா உடனே ஒன் கிளிக்கில் எடுத்து கொடுக்குறதுக்கு மாதிரி நிறைய விஷயங்களை ஆப்டிமைஸ் பண்ணிடுறதால இந்த மெனேஜ் டபிள்யூபி அப்படின்ற பிளகின் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒரு வெப்சைட் உள்ளுக்கும் எப்படி மெனேஜ் டபிள்யூபி பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி இங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் கிரியேட் பண்ணின மை சப்டொமைன் டாட் இன்வெர்டர் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் டேஷ்போர்டுக்கு போய்த்து பிளகின் எட் நியூ பிளகின், அதில் மெனேஜ் டபிள்யூபி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இதில் மெனேஜ் டபிள்யூபி வேர்க்க அப்படின்ற வர இந்த பிளகின் தான். இது கோடடி கம்பெனியால் ஆஃபர் பண்ணுறாங்க. கோடடி வந்து ஒரு ஹோஸ்டிங் கம்பெனி உண்டு. இப்போ மெனேஜ் டபிள்யூபி வெப்சைட்டோட இந்த பிளகினை கனெக்ட் பண்ணுவோம். ஏட் அனதர் வெப்சைட் கொடுக்குறேன். இப்போ யூஆர்எல் கேட்குது. இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து ஏட் வெப்சைட் கொடுக்குறேன். சரி, யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஏடட் யோ வெப்சைட் மை சப்டொமைன் டாட் இன்வெர்டர் டாட் காம், யூ மே ப்ரொசீட் யோ டேஷ்போர்ட் டேஷ்போர்ட். ஓகே, கோ டு டேஷ்போர்ட் கொடுத்தா அங்கே என்னோட வெப்சைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆகி வந்துது. சரி, இவ்வளோதான் சிம்பிளாக வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறது. இந்த வெப்சைட்டை கனெக்ட் பண்ண பின்னால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கப் எடுத்துக்கொள்ளவோ அல்லது வெப்சைட்டை அடுத்தடுத்த விஷயங்களை மேனேஜ் பண்ணவோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கப் அப்டேட், செக்யூரிட்டி, ஸ்பீட், அப் டைம், சைஸ், அதோட கிளைண்ட் ரிப்போர்ட், இன்னும் எக்ஸ்ட்ராவா எஸ்இஓ ரேங்கிங், இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். தேவைண்டா மெனேஜ் டபிள்யூபி சம்மந்தமாகவும் ஒரு கம்ப்ளீட்டான டியூட்டோரியல் போடுவோம். இப்போதைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். கட்டாயம் மெனேஜ் டபிள்யூபியோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு வெப்சைட் டவுன் ஆகினாலும் கூட இங்கே பேக்கப் இருந்தாலும் எங்களுக்கு அதையும் எடுத்துக்கொள்ளலும். அது தவிர இதில் ப்ரீமியம் ஆப்ஷனுக்கு போகிறண்டாலும் இங்கே பாருங்கள், ப்ரீமியம் ஆப்ஷனுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு $2 படி மந்த்லி கொடுக்க வேண்டி வரும். ஒரு வெப்சைட்டுக்கு $2 அல்லது இதுக்கு முந்தின ஆப்ஷனில் காட்டுச்சு $1. அப்போ எங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ என்னென்ன
ஃபீச்சர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி $2 $1 கொடுத்து ஃபீச்சர்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ வெப்சைட் ஒன்று மெயின்டைன் பண்ணுறதுக்கு கட்டாயம் ManageWP ஒரு வேறு லெவல் ஹெல்ப்ஃபுல் ப்ளகின் ஆகியும். இந்த ப்ளகின் இல்லாமல் வேறு ப்ளகின்ஸும் இருக்கலாம், ஆனால் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுமான ப்ரீமியம் ஆப்ஷனும் ஈக்கக்கூடிய இந்த ManageWP ப்ளகினை கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க, முக்கியமாக கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுற நேரம்.